பின்னாடி தள்ளு, அங்கே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படியே திருப்பி திருட்ட திருட்டா திருட்ட திருட்டா திருட்ட திருட்டா திருட்ட திருட்டா திருட்ட திருட்டா திருட்ட திருட்டா திருட்ட ஆ இருக்க இல்ல ஆ இருக்க இல்ல ஆ இருக்க இல்ல ஆ இருக்க இல்ல தலைய வெடிச்சிரும் போலக்கு தலைய வெடிச்சிரும் போலக்கு சார் சார் வாத்து மாதிரி வாயை வச்சிருக்க மார்கழி மாசம் குளிர் இந்த வாய்ஸ் நீ அங்க போய் சாதாரணமா பேசினாலே கரெக்டா வரும் அந்த ஃபீலிங்கோட பேசி என்ன பெத்த ராசா சொல்லு என்னடா சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இரு ஏன் இப்ப வருது பாரு சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி சொல்லு சாமி முதல்ல என்னடா பண்ண வாந்தி எடுக்கிறோம் சட்ட அசிங்கப்படுத்தாருங்களா சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும் சொல்லு ஒண்ணு வாங்க காந்திமதி அக்கா அடே என்னடா ராசா உன் தொல்ல பெருந்தொல்லையா இருக்கே உன்னை இழுத்து வச்சு அறுத்துப்படுவ வேணும் நீங்க அறுத்துட்டீங்கன்னா நான் பல்ஃபோ ஆயிடுவேன் பாவிக்கு அப்புறம் ஒரு பிர்கா ஒண்ணு வருது பாருங்க காந்தி அக்கா எங்க அக்கா அப்படியே கண்ணுக்கு தெரியுது அந்த வாயத்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அக்கா உடைய வாய்ஸ் பக்கத்துல இருக்கற அவர் தான் கானா தங்கதுரை கானா தங்கதுரை கானா பாடலா ரொம்ப பிரமாதமா பண்ணுவாங்க இன்னைக்கு என்ன உங்களுடைய அசத்தல் சார் இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா நான் ஒரு வந்து மிமிக்ரி ஆசிரியராக இருக்கேன் எங்கிட்ட கற்றுக்கிறதுக்காக டைகர் கார்டன் தங்கதுரை வந்திருக்காரு அவருக்கு எப்படி ஒவ்வொரு வாய்ஸ் கற்றுக்கிறாரு அப்படிங்கிறது தான் சார் கான்செப்ட் ஓகே போல் அசத்துங்க சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் வா தம்பி யார் நீ சார் உங்ககிட்ட மிமிக்ரி கற்றுக்கலாம்னு வந்திருக்கேன் சார் மிமிக்ரி கற்றுக்கணும் ஆமாம் சார் முதல்ல சிம்பிளான வாய்ஸை கற்றுக் கொடுக்குறேன் ஆ ஓகே சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான வாய்ஸ்லாம் கற்றுக்கிறேன் ஓகே சார் நவரசன் எனக்கு கார்த்திக் தெரியுமா ஆமாம் சரி சார் தெரியும் அவர் வாய்ஸ் உனக்கு ஏபிசிடிலாம் தெரியுமா இங்கிலீஷ் மீடியம் சார் தெரியும் சார் ஏபிசிடி எந்த ஸ்கூலு சென்னை காப்ஸ் சார் சென்னை கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார் கார்ப்பரேஷனில் படிச்சுட்டு இங்கிலீஷ் கான்வென்ட் பையன் பார்த்தியா சரி ஏபிசிடி தெரியும்ல ஆ தெரியும் சார் அதில் ஒரு அஞ்சு எழுத்து எடுத்துக்கோ என்ன எழுத்துன்னு சொல்கிறேன் அதை கரெக்டாக நான் சொல்கிற ஸ்டைலில் சொன்னீங்கன்னா கார்த்திக் வாய்ஸ் வரும் ஓகே சார் ஓகேவா ஏ இ இ ஐ ஐ ஓ ஓ யூ ஓவல்ஸ் ஆ ஓவல்ஸ் சார் ஓகே வந்து அந்த மாடுலேஷன் ஏன்னா ஏ மாதிரி சொல்லணும் அது ஸ்பீடாக ஒரு மூணு தடவை ஸ்பீடாக சொல்லு ஏ இ ஆ I O Pida, Pida. U A E Pida. I O U கரெக்டா வருது ஒரு 50% இன்னும் அந்த மாடுலேஷன் கொஞ்சம் வரல ஆமா சார் எப்படி என்ன சார் இது பீடா ஓகே சார் வாய் ஓரத்தில் ஓர ஓரத்தில் போட்டு ஓ ஓகே சார் மின்னு தி முழிக்கிக்கி போகிறாரு வாயில் வச்சுக்கோ முதல்ல சொன்னால ஏ இ ஐ ஓ யூ வாயில் வச்சுட்டு கரெக்டாக சொல்லி பார்க்கலாம் ஏ இ ஐ ஓ யூ ஏ இ ஐ ஓ யூ ஏ இருக்கு இருக்கு இல்ல சொல்லு போ நல்ல சொல்லு இருக்க இல்ல தலையை வடிச்சிரும் போலக்கு தலையை வடிச்சிரும் போலக்கு சார் சார் வந்துச்சா வந்துச்சு சார் நாலு சாத்து சாத்தனா எஸ் ஏ சூர்யா சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வா வா நிறைய அடி இருக்கு வா ரொம்ப நன்றி சார் அடுத்து வந்து பாண்டு தெரியுமா ஆ பாண்டு மணல் வர வளர்ந்த பாண்டா சார் பாண்டு நடிகர் பாண்டா ஆ நடிகர் பாண்டு சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் நடிகர் அவர் எப்படி பாருங்க பாரு என்ன பாரு எனக்கு கவனி என் போய் என் பேச பாரு ஆ ஓகே சார் அவர் டயலாக் என்னன்னா ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க டயலாக் ஓகே சார் வா எப்படி வச்சுக்கிறேன்னு பாரு
வாத்து மாதிரி வாயை வச்சிருக்கேன். ஏய் கோழி கோழி வாங்க வாத்து வாரி மாதிரி சரி சரி இதை பாரு. ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. எங்க சொல்றதுங்கிறா கிட்ட வச்சு சொல்லுங்க. ஏய் வாத்து மாதிரி வைடா வாத்து மடையா வைக்க விட்டு போடா நேரப்படா. ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. பாண்டு வாய்ஸ் அடி உதவ அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடுத்து வந்து விஜயகாந்த் சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் விஜயகாந்த் வாய்ஸ். ஆமா விஜயகாந்த் வாய்ஸ். ஆ ஓகே சார். அது எப்படி பாத்துக்கோ. டயலாக் என்னன்னா எல்லோருக்கும் வணக்கம். ஓகே சார். டயலாக் நீ என்ன வெயிட்? நான் வந்து 45 சார். ஒரு 80 கிலோ ஹைட்டை ஸ்டிப் பண்ணிட்டு அப்படியே இப்படி பண்ணிக்க. கை கால் எல்லாம் டைட் பண்ணிக்க. இங்கே பார்த்தியா கை இப்படியே வச்சுக்கணும். கீழே போட்டீங்கன்னா விஜயகாந்த் மாறிடுவார். கை இப்படி வச்சுக்கிட்டியா? எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முக்குடா எல்லாருக்கும் வணக்கம். இப்ப வந்து எல்லாத்துக்கும் நம்ம அசத்தல் மண்ணலுக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ். யார் வாய்ஸ் சார்? நம்ம மதன் பாபு சார். ஐயோ சார் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அவர் வந்து வாய்ஸ் கத்து கொடுக்கல. சிரிப்பு கத்து கொடுக்குறேன். நல்ல தெரியும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வாய்ஸ் நீ சிரிச்சுக்கிட்டே ஒரு வாய்ஸ் ஒரு டயலாக் பேசிக்கோ. கோழி வந்து மதுர முத்து ஜோக்க கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கத்துறாரு. வருது வருது தெரியும். உனக்கு தெரியும் நன்றி. சூப்பர் 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 தேங்க்யூ சூப்பர் சார். பழைய வயசு நடிகை படம் நடிச்சிருக்கோம். காந்தி மதியாக்க ஓகேவா சார்? லேடிஸ் வாய்ஸ்னா வயசான வாய்ஸ் சொல்லுங்க. இப்பெல்லாம் வந்து அசீம் நயன்தாரா டப்பிங் வாய்ஸ்ரா? ஓ ஆமா சார். ஒரிஜினல் வாய்ஸ் யாரும் இல்ல. கரெக்ட் சார் கரெக்ட் சார். அதனால பழைய ஆளுங்க தான் ஒரிஜினல் வாய்ஸ் பேசுறாங்க. ஓகே காந்தி மதியாக்க ஃபுல்லா டயலாக் பாத்துக்கோ. இடையில வந்து ஓவர்லாப் பண்ணாதீங்க பா. அடே என்ன பெத்த ராசா பத்து பத்து வளர்த்தனே அடி பாதகத்தைகளா ஆட்டி பண்ணுறதுக்கு ஆட்டு கட்டவனே வெக்க கட்ட சிரிக்கி வேண கட்ட பொறுக்கி கிழிச்சு புகழ் சேர்ந்த வாய் அடி என்ன பெத்தராசா. இது வந்து அவங்க பேசுற வசனம். இவ்வளவு நேரம் ஒன்னால பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை சொன்னல அடி என்ன பெத்தராசா. இதுக்கு என்ன சுச்சுவேஷன்? ஊட்டியில் இருக்கடி. ஓகே சார். ஊட்டியில் மார்கழி மாதம் குளிர். ஓகே சார். இந்த வாய்ஸை நீ அங்கே போய் சாதாரணமாக பேசினாலே கரெக்டாக வரும். ஓகே. அந்த ஃபீலிங்கோட பேசி என்ன பெத்த ராசா சொல்லு. அடே என்ன பெத்த ராசா. நடுக்கு 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 நல்ல நல்ல நடுக்கு நல்ல நடுக்கு. தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். சார் நீங்கள் பெரிய மகான் சார். மகான்லாம் கிடையாது. எப்போ வருது இல்லை நீ பிக்கப் பண்ணுறீல்ல சார். இருந்துச்சு சார். அடுத்து வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா இந்த வாய்ஸ் பேசலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இயக்குனரே நல்லா பேசுவார் அந்த வாய்ஸ். அந்த வாய்ஸ் உனக்கு கத்துக் கொடுக்குறா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு டீசெண்டா ஒரு நல்ல வார்த்தை சொல்றேன். ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர். அதனால அந்த வார்த்தை நீ கத்துக்கோ. ஓகேவா? மைக்கு இப்ப கிட்ட வச்சுட்டு பல்ல கடி தலைய நல்லா ஆட்டு
காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவா. காக்கா பறந்து போயிருந்தேன் சொல்றதுக்கு இல்லை. என்னடா அது பழமொழி சொன்னா வர மாட்டேங்குது. இப்ப பாரு சொல்றேன். டே நாதாரி டே கொய்யால டேண்டா நாதாரி டே கொய்யால பொய்னாய்க்கு போறவனே டே நல்லது நாலு பேருக்கு செஞ்சா நல்லது கூட வரணா சார் வந்துச்சு சார் வந்துச்சு சார் வந்துச்சு சார் நல்ல வார்த்தை பழமொழி சொன்ன வரல நாதாரியும் கொய்யாலாம் கரெக்டா பேசுறேன் டைலாக்குமே. அப்ப ஏறி எந்த ஊர் ராணி சார் புளியந்தோப்பு சார் கரெக்டா ஊர் பேரை காப்பாத்திட்டோம் போ தேங்க்யூ சார். அடுத்து வந்து இப்போ வந்து இயேசுறாங்க ஓகேவா. ஆ ஓகே. அடுத்து இவர் வந்து ஒரு படத்தில் நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஆனால் இவர் ஒரு படத்தில் நடிச்சு நல்லா உலக புகழ்பட்டார். ஓகே சார் ஓகே. வீராசாமி தெரியுமா? ஆ தெரியும் சார். வீராசாமி முதல் மரியாதை படம். முதல் மரியாதை டைலாக் என்னன்னா வேற யாரும் ஒன்றே ஒன்று தான் இருக்கு. சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். இதுதான் டைலாக். நான் பண்ண முதல்ல பண்ணி காமிக்கிறேன். எப்படி தெரியுமா? சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. ஃபஸ்ட்டு சாதாரணமாக சொல்லு. சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இரு ஏன் இப்ப வருது பாரு. சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. சொல்லு சாமி. முதல்ல என்னடா பண்ண வாந்தி எடுக்கிறோம் செட்ட அசிங்கப்படுத்தாதுங்களா. சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும் சொல்லு சொன்னு பண்ண சொல்லு சொல்லு. சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும் சாமி. வந்துச்சு பாரு சாமி. ஒரு உண்மை தெரிஞ்சாலும் சாமி. அதுக்கப்புறம் வாய்ஸ் யார் வேணா பேசலாம். பாடி லாங்குவேஜ்ல பேசினா தான் உணர்வு பூர்வமா வரும். இங்க பாத்துக்கு ஓகேவா. ஃபர்ஸ்ட் இப்ப நேரா நின்னு டேய் நான் என்ன நீங்க நிக்கிறேன் என்ன பாரு பாரு என்ன பாரு நிக்கிற நான் நிக்கிறேன் ஓகே. இங்க பாக்காத மூஞ்சி பாரு. ஏ முத்து முத்தா பஜரிசி வாடி புள்ள ஐயோ ஐயோ கோடி மக்கள் என்னால முடியலடா முடியல பாத்துக்கிட்டியா. நன்றி விசுவாசம் நன்றி 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 சார். தேங்க்யூ. எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். அதாவது நான் இப்படி திருச்சதே கிடையாது என் வாழ்க்கையில். ரொம்ப நன்றி சார். அது ஏன் நான் அப்படியே எனக்கு அந்த ஒவ்வொரு மிமிக்ரிக்கு அவர் வந்து எப்படி இப்படி உருவாகுங்கிற சொன்னார். வாந்திய இருக்கும் போது ஒருத்தர் சொன்னார் வீராசாமி சார். ஆமாம் அண்ணன் ஒன்று அண்ணன் அண்ணனே அண்ணனையும் வீராசாமி அதை ஒருத்தர் பண்ணுங்க. இங்கே பாரு அதாவது
ஒரு டயலாக் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சான் அவர் சொல்லி கொடுத்தீங்கல்ல ஆமா சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சான் ஓகே சார் டயலாக் வந்து ரெண்டு அன்லிமிட் மட்டும் சாப்பிட்டு 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 முடிச்சு வந்துட்டியா அதை சாப்பிட்டுக்கிட்டே ஏப்ப விட்டுட்டு அந்த டயலாக் பேசினா எப்படி இருக்கும் பாக்க ஓகேவா சாமி எனக்கு ஒரு உண்மை ஜாகோடு சாமி சாமி ஏன் வாந்தி எடுக்கிற செட்டில் வேலை தான் செய்ய மாட்டேங்கிற செட்டில் வாந்தி வேறு எடுத்துக்கிறேன் இவ்வளவு அழகா எல்லாருமே கத்துக்கலாம் போல் இருக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு நன்றி மேடம் அவரு ரொம்ப உங்க பேர் என்ன தலைவா கிரி சார் கிரி அப்பா நான் ஸ்டாப் எனக்கு ஒன்றும் பவுர் வழி வந்துருக்கிறேன் அப்புறம் அண்ணன் ஒன்று பண்ணல அதை மட்டும் சொல்லுங்க அண்ணன் 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 இது எப்படி உருவாகுது நலன்பாவ அதாவது இப்போ வந்து முக்கியமான கேஸ் நம்ம சன் டிவியில் வந்து ஒரு ஒரு தூண் மாதிரி மதன் பாபு சார் வாய்ஸ் கத்துக்கு ஓகேவா ஓகே சார் ஓகே கோழி மாதிரி கத்து தெரியுமா கத்துவோம் சார் கோழி மாதிரி கத்துனா தான் ஒரு வாய்ஸ் வரும் ஓகே ஓகேவா கோழி மாதிரி கத்து அந்த கோழி வந்து மதுரமுத்து ஜோக்க கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கத்துனா எப்படி இருக்கு நல்ல தெரியும் இந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க பாண்டு பாண்டு ஒரு நடிகர் பாண்டு தெரியுமா தெரியும் சார் அவர் எப்படி பண்றது பாருங்க பார் வாய என்ன பாருங்கப்பா வாய வாத்து மாதிரி வச்சுக்கோங்க டயலாக் டயலாக் தெரியுமா ஆ சொல்லுங்க ஓகேவா பார் வாத்து மாதிரி கோழி கோழி வாத்து வாத்து மாதிரி ஓகே 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 பாரு ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க சிரிக்க வச்ச இவங்க ரெண்டு பேரும் நான் ரொம்ப மறக்கவே மாட்டேன் ரொம்ப அற்புதமா அற்புதமா ரொம்ப ரொம்ப நன்றி நான் இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நான் நல்ல பிக்சரில் ஷூட்டிங்கில் நடக்கும்போது அந்த காமெடி அங்கனக்குள்ளே பார்த்து பார்த்து நானே கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் சிரிச்சு தான் நடிப்பேன் நீ நான் ஸ்டாப்பாக சிரிச்சது உங்க ரொம்ப நன்றி ரொம்ப அற்புதமான கலைஞர் ரெண்டு பேர் நீங்கள் நீங்கள் இதை வச்சு ஒரு ஸ்கூலே நடத்தலாம் சரி அது உங்கள் முன்னாடி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் ஐயோ நான் ரொம்ப சிரிச்சிட்டேன் சரி இப்போ நான் உண்மையில் நான் சாமானியமாக அவங்க சீக்கிரமாக எனக்கு தாக்கு பார்க்காது சரி நான் அப்படியே உள்ளே போயிட்டு நான் அந்த ஒவ்வொரு வாயி அந்த கண்டிச்சது உரைச்சது குத்தம் போது அவர் குரல் மாறுறது அங்கே அடித்தா அவர் வாய்ஸ் வருதான் அப்போ கண்ணத்தில் குத்தம் அந்த ஒரு வாய்ஸ் வருது அப்புறம் ஏப்ப விட்டா இவர் வாய்ஸு காந்தி கோழி வாய்ஸ் அண்ணன் காந்தி அக்காவுக்கு ஊட்டி குளிரில் நடிக்கிட்டு ஊட்டி குளிர் அந்த ராசு பெத்த ராசா அதான் ரொம்ப பிரபலமாச்சு பிரபலமாச்சு எந்த நடிகரை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட குறைக்கல ரொம்ப அழகாக பண்ணிட்டீங்க அது நாட்டுக்காரலாம் பிரமாதம் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி